ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் குருமா தான். சப்பாத்திக்கு நீங்கள் சீக்கிரமாக ஒரு டிஷ் பண்ணணும், சைட் டிஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க, இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் நம்ம இப்போ ஒரு அரை மூடி அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூடயே ஒரு கொஞ்சமாக சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பத்து பல்லு பூண்டு, அதுக்கப்புறமா கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன், கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊற வச்சுருந்தா முந்திரியும் சேர்த்துக்கலாம். முந்திரியும் கசகசாவும் தான் வந்து இந்த கிரேவிக்கே டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி இப்போ நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து தான் நம்ம குக்கரில் இப்போ தாளிச்சு விட்டுடலாம். குக்கரில் செஞ்சீங்க அப்படின்னா சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம சட்டுன்னு சப்பாத்தி மாவு பேசுனு சப்பாத்தி சுடுற டயத்தில் நம்ம குருமாவும் வச்சு முடிச்சிடலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டாச்சு. கூடவே சோம்பு ஒரு அரை டீஸ்பூன், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் வெங்காயம், கூடவே பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நல்லா கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. காரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் மட்டும்தான், வேறு மிளகாத்தூளோ மல்லித்தூள் நம்ம எதுவுமே சேர்த்து போகிறது கிடையாது. இப்போ இந்த வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது வரலும் வதக்கிக்கோங்க. முக்கால்வாசி வதங்குச்சு அப்படின்னா கொஞ்சம் இனிப்பு சுவையோடு இருக்கிற மாதிரி இருக்கும் கிரேவி. அதனால் நல்லா பொன்னிறமாக வதங்க வரலும் வதக்கி விட்டுருங்க. அடுத்ததான் நம்மளுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ அது எல்லாமே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இதெல்லாம் போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இதில் எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் பிரட்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்ததை ஊற்றிக்கலாம். இது வந்து கெட்டியான கிரேவியாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாட்ட வச்சிட்டிங்க அப்படின்னா காய் தனியாகவும் குழம்பு தனியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தண்ணியோட அளவு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கிரேவியில் பாருங்கள், தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது நல்லா வெந்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த முந்திரியோட திக்னஸும் கசகசாவோட திக்னஸும் சேர்ந்து நம்மளுக்கு நல்லா கெட்டியான கிரேவி பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு பதத்தில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம குக்கரில் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கினா கரெக்டாக இருக்கும். நம்ம இது வேக வைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை சிம்மில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் கிரேவி நல்லா கொதிச்சு கொதிச்சு காயிலெலாம் வந்து நல்லா கிரேவி இறங்கும். பாருங்கள், இப்போ ரெண்டு விசில் விட்டுட்டு நான் இறக்கியாச்சு. பாருங்கள், கிரேவி நல்லா கெட்டியான பதத்தில் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். இந்த கிரேவி சப்பாத்தி மட்டும் இல்லாமல் ஆப்பத்துக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.